ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் டு டியூப்லைட் மைண்ட் சேனல். ஸோ நிறைய பேர் வந்து புதையல் தேடிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிற மூவிஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு சூப்பரான ட்ரெஷர் மூவிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது புதையல் தேடிக்கிட்டு போகிற மாதிரி மூவிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்காதுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு போதான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பார்த்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்பர் ஃபைவ், ஜெர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த். இந்த படம் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல பூமியோட நடுப்பகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தான் பூமியோட நடுப்பகுதிக்கு போய் போன இடத்துல செத்துருவான். செத்ததுக்கு அப்புறம் செத்தவனோட பையனும் அந்த பையனோட மாமாவும் அந்த மாமாவோட லவ்வரும் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு திருப்பி அந்த பூமியோட நடுப்பகுதிக்கு போவாங்க. போய் பார்த்தா பூமியோட நடுப்பகுதியில ஒரு உலகமே இருக்கும். அந்த உலகத்துல டைமண்ட்ஸ்லாம் கொட்டி கிடக்கும், அதாவது வைரங்களா கொட்டி கிடக்கும். அதுக்கப்புறம் அந்த செத்து போனவனை தேடுவாங்க, அப்புறம் அவனுக்கு கிடைக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அந்த வைரத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு எப்படி திருப்பி பூமிக்கு வந்தாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். ஸோ இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. புதையல் தேடிக்கிட்டு போற மாதிரி படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கன்ஃபார்ம் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நம்பர் ஃபோர், த மம்மி. இந்த படம் 1999 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மம்மி சீரீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே புதையல் தேடிக்கிட்டு போற மாதிரியும் வந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிச்சு திரும்பி வர்ற மாதிரியும் ஒரு மம்மியை வந்து எழுப்பி விட்டுருவாங்க. அந்த மம்மி வந்து அவங்களை படாது பாடுபடுத்தும், அந்த மம்மி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மம்மி சீரீஸ் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான், ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு புதையல் தேடிக்கிட்டு போவாங்க. போன இடத்துல ஒரு மம்மி தூங்கிட்டு இருக்கும், அந்த மம்மியை வந்து எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் அந்த மம்மி வந்து அவங்கள படாது பாடுபடுத்தும், அந்த மம்மி கிட்டையும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. ஸோ இந்த மம்மி சீரீஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். புதையல் தேடிக்கிட்டு போற மாதிரி படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து கன்ஃபார்ம் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நம்பர் த்ரீ, நேஷனல் ட்ரெஷர். இந்த படம் 2004 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் புதையல் தேடி தேடி தன் வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். தான் தான் புதையல் எடுக்கல, தன் பேரனாச்சும் புதையல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேரங்கிட்ட சொல்லுவாப்புல. அந்த பேரன் தான் அந்த படத்தோட ஹீரோ தலைவர். அதுக்கப்புறம் புதையல் தேட போறாப்புல, புதையல் எல்லாம் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. நேஷனல் ட்ரெஷர் வந்து 2-3 சீரீஸா ரிலீஸ் ஆயிருக்கு. 2-3 சீரீஸும் வந்து பாத்தீங்கன்னா புதையல் தேடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ புதையல் தேடுற மாதிரி படம் பாவன ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க, சூப்பரான ஒரு படம். நம்பர் டூ, பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன். இந்த படம் 2003 மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் சீரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதையில தேடுற மாதிரியும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு பொருளை தேடுற மாதிரியும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும், அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் எல்லாமே படம் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் ஜாக் ஸ்பேரோவும் கேப்டன் பர்போசாவும் ஒரு புதையில தேடிக்கிட்டு போவாங்க. சோ அந்த புதையில தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுல வர காமெடி ஆக்சன் த்ரில்லர் தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். சோ எல்லா சீரீஸும் செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். சோ புதையில தேடுற மாதிரி பாவன ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. சோ எல்லாருமே பாத்திருப்பீங்க, சோ பார்க்காதவங்க கன்ஃபார்ம் பாத்துருங்க, உங்க லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் ஒன், ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க். இந்த படம் 1981 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியானா ஜோன்ஸ் படம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே புதையல் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு புதுசு புதுசா ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆபத்திலிருந்து தப்பிச்சு வர மாதிரி இருக்கும். சோ செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்னா இந்த படத்தை நம்ம கன்ஃபார்ம் சொல்லலாம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்க் அப்படின்னு சொல்ல போற ஒரு மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு புதையில தேடி போறதாங்க இந்த படத்தோட கதை. சூப்பரான ஒரு படம், புதையல் தேடுற மாதிரி படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் தான் இந்த படத்தை கன்ஃபார்ம் சொல்லுவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் இந்த படத்துல எடுத்திருப்பாரு. என்னடா ரொம்ப பழைய படமா இருக்கே, மொக்கையா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, செம்மையான ஒரு படம் இது. நிறைய ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கின படம். சோ செம்மையான ஒரு பேர் வாங்கின படம். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. சோ இந்த படத்தோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, வேற என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ சொன்ன படத்துல உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், எந்த ஹீரோவை பிடிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்ஸ் பர உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், நான் அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், சி யூ.